வெல்கம் டு குமரி அரசுவை கிச்சன் இன்னைக்கு நாம நைன்டி கிட்ஸுக்கும் அதுக்கு முன்னாடி உள்ள கிட்ஸ்களுக்கும் ரொம்ப ஃபேவரட் ஜவ்வு மிட்டாய் எப்படி ஈஸியா வீட்டிலேயே செய்யலான்னு தான் பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்களைப்பாத்திரலாம் வெல்லம் ஒரு முழு துண்டு வெல்லம் எடுத்துருக்குறேண்ணா பொட்டுக்கடலை கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சுக்கையும் ஏலத்தையும் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துருக்கறேன் வெல்லத்தை இந்த மாதிரி இடித்து எடுத்துட்டு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கரைஞ்சதுக்கப்புறம் அது ஒரு சல்லடையில் நல்லா சளிச்சு ஒரு இரும்பு சட்டியில் பாக எடுத்துக்கலாம் இரும்பு சட்டி இல்லைன்னா இதுக்கு பதிலாக வேறு கனமான பாத்திரம் கூட எடுத்துக்கலாம் இனி இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம் கொதிக்க வச்சுட்டு பாக எடுத்துடலாம் பாகோட பதத்தை செக் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பக்கத்தில் வெள்ளைப்பாகு நல்லா கொதித்ததும் லோ ஃப்ளேமில் வச்சிடணும் இல்லைன்னா அது கரிஞ்சு போயிடும் பாக அடிக்கடி இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும் எடுத்து இப்படி போது அந்த துளி வந்து ரொம்ப இழுத்துட்டு ரொம்ப திக்காகணும் அதுதான் கரெக்டான பதம் இப்போ சுக்கு பொடியை சேர்த்துடலாம் இப்படி எடுத்து போது துளி வந்து இப்போ தான் கொஞ்சமாக இழுத்துட்டு விழுது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம குக் பண்ணணும் கரண்டில் இப்படி கோரி பார்க்கும்போது லாஸ்ட் துளி நல்லா இழுத்துட்டு ஜவு மாதிரி விழுறதை பார்க்கணும் இப்போ கொஞ்சம் ஜவ் மாதிரி இழுக்குது இது நம்ம அந்த தண்ணியில் எடுத்து ஊற்றி செக் பண்ணி பாத்துரலாம் எடுத்து தண்ணியில் ஊற்றிட்டு கையை வச்சு அதை நல்லா உருட்டி எடுக்கணும் உருட்டி எடுக்கிறதுக்கு வரணும் வந்தாச்சுன்னா அதுதான் பதம் இது வந்து உருட்டுறதுக்கு நல்லா சேர்ந்து வரலை பிரிஞ்சு பிரிஞ்சு தான் போகுது இப்போ இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் பாக வச்சிருக்கணும் அப்போ ரெடி ஆயிரும் ஃப்ளேமு கண்டிப்பாக லோவில் தான் வச்சுருக்கணும் ஜாஸ்தி பண்ணியாச்சுன்னா கரிஞ்சிரும் இப்போ இன்னொரு வாட்டி செக் பண்ணிடலாம் ரெடி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் தண்ணியில் விட்டாச்சு இன்னித நல்லா திரட்டி எடுத்துடலாம் பாருங்க அழகா சேர்ந்து வருது இது தண்ணியிலருந்து இப்படி எடுத்து கையில் வச்சு நல்லா உருட்டிக்கணும் உருட்டும் போது நல்ல ஜவ்வு மாதிரி அழகாக உருண்டு வரும் சாஃப்டாகவும் இருக்கும் உருண்டும் வரும் இதுதான் பதம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இதை விட ஜாஸ்தியாக குக் ஆகிடுச்சின்னா ரொம்ப ஹார்டாகிடும் ஜவ்வு மிட்டாய் செய்ய முடியாது அதனால் பக்கத்துலேயே இருந்து செய்யணும் இனி ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வேண்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் ஆயிலை பாத்திரம் ஃபுல்லாக எல்லா இடம் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாகை இதில் ஊற்றிக்கலாம் ரொம்ப சூடாக தான் இருக்கும் கவனமாக ஊற்றிக்கணும் உடனே இந்த பாகை நம்ம ஜவு மிட்டாய் செய்ய முடியாது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இதை அப்படியே விட்டுருணும் ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் இதை வந்து நம்ம ஜவு மிட்டாய் ரெடி பண்ணிடலாம் எடுத்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து பார்க்கறேன் இன்னும் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது அதனால இதை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இது கொஞ்சம் சூடாக இருக்குது இனி நம்ம இது ஜவமிட்டாய் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது பாக கை பொறுக்கிற அளவு சூட்டில் இந்த மாதிரி எடுத்து நல்லா இழுத்து இழுத்து பிசையணும் கலர் வந்து நல்ல ஒரு கோல்டன் கலரில் வரும் அது வரைக்கும் இந்த மாதிரி நல்ல இழுத்து இழுத்து பிசையணும் கைவிடாம கண்டினியூஸா பத்து நிமிஷம் இது மாதிரி இழுத்து பிசைஞ்சிருக்கணும் பத்து நிமிஷம் நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா நல்ல ஒரு கோல்டன் கலர்ல மிட்டாய் வந்துருச்சு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஜவ மிட்டாய் நல்ல இது மாதிரி துணியை புழிஞ்சி இழுக்கிற மாதிரி இது மாதிரி இழுத்து இழுத்து பிசையணும் இனி இதுல பொட்டுக்கடலையே நல்லா விரிச்சு வச்சுட்டு நடுவில் பொட்டுக்கடலையை பரப்பி விட்டுக்கணும் பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்க நிலக்கடலை கூட வறுத்து சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் பொட்டுக்கடலையே சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஜவுட்டையில் எல்லா இடமும் கலக்குற அளவுக்கு பொட்டுக்கடலையே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் இனி இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமாட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது வந்து மில்ட் ஆயிரும் அதில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து இதை வந்து நல்லா ரேப் பண்ணி வச்சிடலாம் சுக்கு பொடி வந்து போடணும்னே சுக்கு ஏலக்கா பொடி வாசனைக்காக மட்டும்தான் நான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்க சேர்த்துக்க வேண்டாம் ரெடி ஆயிடுச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு இனி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை நான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சைடு மட்டும் ஆயில் தடவி எடுத்துருக்குறேன் அதில் இது மாதிரி மிட்டாயை வச்சு ரேப் பண்ணிடலாம் இல்லைன்னா அது ஒன்னோட ஒன்று சேர்ந்து ஒட்டிக்கும் பேப்பரை வச்சு நல்லா பொதிஞ்சிட்டு இது மாதிரி ஒரு நூலை வச்சு நான் சுத்தி எடுத்திருக்கிறேன் அவ்வளோதான் ஜவுமிட்டாய் சூப்பரா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இனி நாம குழந்தையா இருக்கும்போது கட்டின ஜவுமிட்டாய் மிட்டாய் நம்ம குழந்தைங்களுக்கும் கட்டி பார்த்துடலாம் அழகான கோல்டன் கலர் ஃப்ளவர் வாட்ச் அப்படியே நம்மளோட ஜவுமிட்டாய் வாட்ச் மெமரிஸை கூட நம்ம குழந்தைங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் நீங்களும் இது மாதிரி உங்களோட ஓல்டன் டேஸ் மெமரிஸை உங்க குழந்தைங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா குமரி அரசுவை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும்